டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். பிஃபோர் டூ டேஸ் நான் இப்போ சாப்பிட்றது தோசான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்கு காம்பினேஷனாக நான் என்ன சாப்பிட்றேன்னு நான் சொன்னாதான் தெரியும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு சிலர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருந்தா பெட்டர்னு சொன்னாங்க. 59 செகண்டில் அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிடுவது தோசான்னு சொல்லியா தெரியணும், அதுக்கு காம்பினேஷனாக என்ன சாப்பிட்றேன்னு தெரியணும், அதானே அது என்னான்னு இப்போ சொல்கிறேன். ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். கூடவே நான் சாப்பிட்ருந்த கார்லிக்ஸ் மிக்ஸும் ட்ரை பண்ணால் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு. அது எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் இன்னும் இந்த கார்லிக் சட்னி ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு ஷேர் பண்ணால் பெட்டர்னு தோணுச்சு. இதை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த என் கசின்னு சொல்லி மீண்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அதை ஷூட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு பெரிய சைஸு கார்லிக் எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணினால் ரெண்டு பேருக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ கார்லிக் சட்னி ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். ஒரு பெரிய சைஸ் கார்லிக்கை எடுத்து தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு, டோட்டலாக பீல் பண்ணிடாதீங்க, சும்மா மேலே உள்ள தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து இப்படி ஹேண்ட்மேடாக பண்ணலாம். இல்லை குயிக்காக பண்ணணும்னா இப்படி மிக்சியில் போட்டு ஜஸ்ட் 10 செகண்ட் மட்டும் கிரைண்ட் பண்ணால் போதும். ரொம்ப அடிச்சுக்கிட்டா அது பேஸ்டாக போயிடும், அது நல்லா இருக்காது. தென் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, தென் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த கார்லிக் சட்னி 2 மினிட்ஸில் ரெடி. உங்களுக்கு தேவையான லெவலுக்கு சில்லி சால்ட்டு பவுடரு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் சில்லி சட்னி இட்லி தோசாக்கு செம்மையாக இருக்கும். செம்மையான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைஸியாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை 1 வீக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். எனக்கு பிடிச்ச சில ஐட்டத்தில் இதுவும் ஒன்று. இந்த கார்லிக் சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த ரெட் சில்லி கார்லிக் சட்னிக்கு நான் வச்ச பேர் என்னன்னு தெரியுமா? பாரா சட்னி. என்ன நேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷுக்கு தெரியாதுன்னு நேம் வச்சுருக்கேன். சான்ஸ் கிடைத்தால் அதையும் பண்ண சொல்லி அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.